கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு தமிழக அரசே காரணம் என குற்றம் சாட்டி தருமபுரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தியதன் காரணமாக 50-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் விஷச்சாராய பழக்கத்தை தமிழக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக தெரிவித்து தருமபுரி மாவட்ட அதிமுக சார்பில் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் இந்நிகழ்வில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் மற்றும் நகர செயலாளர் பூக்கடை ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுக நிர்வாகி அசோகன் உள்ளிட்ட திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இன்றைக்கு ஆள் இருந்த திமுக அரசு, இதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி பல்வேறு வகையிலே மக்கள் துரோக ஆட்சியை தான் இன்றைக்கு அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். மக்களை பற்றி சிந்தித்து ஆட்சி செய்யாத அரசு தான் இன்றைக்கு திமுக அரசு என்பதற்கு பல்வேறு வகையிலே நாம் இன்றைக்கு உதாரணங்கள் எல்லாம் எடுத்து சொன்னோம். தகவல் தெரியாது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள தகுந்தது அல்ல. அதே போல அவர்கள் சொல்லிய ஸ்டேட்மெண்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லாமல் இருந்து கள்ளச்சாராயத்தில் தான் இந்த இறப்பு என்று சொல்லியிருந்தால் மற்ற உயிர்களும் குடிக்காமல் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கும்.